ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अंगनेडुमदिपुडैचूडयुर्ति एन्नुम् मणिनहरत्तुलहनैत्तुम् विलक्कुम् ज्योति गंगतिरोन् कुलत्तिर्कोर् विलक्कायि तोन्रि विण्मुळुदुम् उयक्कोण्ड वीरम् तन्नै शङ्गनेडुम् करुमुगिलै रामन् तन्नै तिल्लै नहरु तिरुच्चित्रकूडम् तन्नुळ் एङ्गळ் तनिमुदल्वन् एம்பெருமான் तन्नै என்றுகுலோ कणकुिराे कंबन काव्य नायकन कंबरामायण रामन पेरुमैगळै अनुभवित्तु वरुगिरोम इंगे युद्ध कांडत्तिले रामनुடைய पेरुमैगळै அனுபவித்து வருகிறோம். இரணியன் வதைப்படலம் என்ற ஒரு அற்புதமான பகுதி கம்பன் தனக்கே உரிய உரிமையோடு, ஏனென்றால் அவன் பெயர் கம்பன், தூணிலிருந்து எம்பெருமான் தோன்றியதனாலே, கம்பத்திலிருந்து எம்பெருமான் தோன்றியதனாலே அந்த கம்பத்தையே தன் பெயராக வைத்துக் கொண்டான் என்று ஆய்வாளர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கம்பன் கம்பராமாயணத்திலே வேண்டுமென்றே ராவணன் மந்திராலோசனை என்று சொல்லக்கூடிய ஆலோசனை செய்யும் பொழுது, வீடனன் தன் கருத்தை வெளியிடும் பொழுது, இந்த இரணியன் வதைப்படலத்தை சரியாக சரியாமல் இணைத்திருக்கிறார். இரணியன் கதையை சொல்வதன் மூலம் ராவணனுக்கு ஏற்கனவே உன்னை போல ஒருவன் கர்வத்தினாலே தன்முனைப்பினாலே ஐந்து பட்டிருக்கிறார், அடாது செய்தவர் படாது பட்டனர் என்ற ஒரு நிலையை தெரிவிப்பதற்காக இந்த இரணியன் வதைப்படலத்தை கோடிட்டு காட்டுகிறார் விபீஷணன் மந்திராலோசனையிலே. அதை நாம் சில பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு இன்றைய தினம் சிங்கப்பிரானின் பெருமை என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். இது அந்த இரணியன் வகைப்படலத்திலே இறுதி பகுதி, சிங்கப்பிரானின் பெருமை. இரணியனும் பிரகலாதனும் நேரடியாக உரையாடுகிறார்கள். எத்தனையோ முயற்சி செய்து தன் மகனை கொல்ல முடியாமல் போனதனாலே ஊனோடு உயிர் வேறுபட உபயம் தானே உடையேன் தனிமாயினால் யானே உயிர் உண்பல் எனக் கனலா வானேடு நடுங்கிட வந்தனால் மகனையே கொள்வதாக மகனுக்கே யமனாக வருகிறான் தந்தை. உலகமெல்லாம் நடுங்குகின்றன, ஆனால் மகன் பயப்படவில்லை. வந்தானை வணங்கியன் மண் உயிர்தான் எந்தாய் கொலையன் நினையேல் இதுதான் உம்தாரியதன்றுலகாவுமுடன் தந்தார் கொள நின்றதுதானெனலும். தந்தையே, எல்லோருக்கும் தந்தை ஒருவன் இருக்கிறான், அவனுடைய சொத்தாகத்தான் இந்த உலகம் போராக இருக்கிறது. எனவே அவன் நினைக்காமல் எந்த உயிரையும் கொள்ள முடியாது என்கிறான். அதற்கு பதிலாக தந்தை கேட்கிறான், நான் தானே உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறேன். ஏவரே உலகம் தந்தார் என் பெயர் எட்டி வாழும் மூவரே அல்லராகில் முனிவரே முழுதும் தோற்ற தேவரே பிறரே யாரே செப்புரி தெரிய என்றான். கோபமூன்று எழுந்தும் கொள்ளான் காட்டுமேல் காட்சி கொள்வான். எம்பெருமானை பார்க்க வேண்டும், ஒருவேளை வந்தால் பார்க்கலாமே என்ற ஒரு ஆசையினாலே மகனை கொல்லவில்லையாம். எனக்கு மேலே யார், மூவரா முனிவரா தேவரா பிறரா என்று கேட்கிறார். அதற்கு பதில் சொல்லுகிறான் பிரகலாதன். உலகு தந்தானும் பல்வேறு உயிர்கள் தந்தானும் உள்ளூற்று உழைவிலா உயிர்கள் தோறும் அங்கங்கே உரைகின்றனும் மலரினில் வெறியும் எள்ளில் எண்ணையும் மற்றும் கேளாய் அழகில் பல் பொருளும் பற்றி முற்றிய அறிகாணத்த உலகு தந்தான். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன், உலகம் யாவையும் தாமுள் ஆட்களும் என்று சொல்லக்கூடிய கம்பன் முதல் பாடலிலேயே அழகிலா விளையாட்டு என்கிறான். அப்போதான் நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது. ஒருவேளை அந்த அழகிலா விளையாட்டுடையான் என்று சொல்லும் பொழுது நரசிங்கப்பிரானை சிங்கப்பிரானை மனதிலே வைத்துக் கொண்டுதான் கம்பன் அந்த வரியை எழுதினானோ என்று தோன்றுகிறது. காரணம், மாலோலன் என்று சொல்லி விளையாட்டுகள் செய்யக்கூடியவன் அல்லவா மாலோலன். எனவேதான் அழகிலா விளையாட்டு என்று அங்கே சொன்னான். இங்கும் எல்லா உயிரோடும் அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அது மட்டும் சொல்லவில்லை. என் கண்ணால் நோக்கி காண்டற்கு எங்கனும் உளங்காணிந்தை உன் கண்ணா நன்பின் சொன்னால் உறுதி என்று ஒன்றும் கொள்ளாய். எம்பெருமானை பார்க்க வேண்டுமானால் அன்போடு பார்க்க வேண்டும். அன்பனும் பிடியில் அகப்படும் மலை அவன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றவன் குணங்கள் சத்துவம் ரஜசு தமசு என்ற மூன்று குணங்கள் உடையவன். செய்கை மூன்று, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற செய்கை உடையவன். உருவம் மூன்று, பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் என்ற உருவம் உடையவன். சுடர்கொள் ஜோதி மூன்று, சூரியன் சந்திரன் அக்னி அவன். உலகம் மூன்று, கீழ் உலகம் இடை உலகம் முடிவான உலகம் மேலுலகம். இதற்கெல்லாம் சான்று அவன். இப்படி சொன்ன உடனே என் சொல்லுகிறான், அப்படியா எல்லா இடத்திலும் இருக்கிறானா? ஆம் இருக்கிறான். அப்படியானால் இரணியன் ஒரு மண்டபத்திலே நின்று கொண்டிருக்கிறான். ஆயிரக்கால் மண்டபம் என்கிறார்கள். ஒரு தூணை காட்டி தூணில் நின்றுள எண்ணின் கல்வன் நிரப்புதி நிலைமை என்றான். இந்த தூணிலே இருக்கிறானா என்றான். பிரகலாதன் சொல்லுகிறான், தூணில் மட்டுமல்லப்பா சாணிலும் ஊழல் ஓர் தன்மை அணுவினை சதபூரிட்ட கோணிலும் ஊழல் மாமேறு குன்றிலும் ஊழல் இன்னின்ற தூணிலும் உடன் நீ சொன்ன சொல்லிலும் உடன் இத்தன்மை காணிதி விரைவி நின்றார் நன்றென கனகன் சொன்ன சாணிலே இருக்கிறார். அணுவினை சதகூரிட்ட கோணிலும் இருக்கிறார். கவனிக்க வேண்டும், ராமாயணத்திலே ரத்தத்தை குறிப்பதற்கு செம்பால் என்று கம்பன் குறிப்பிடான் என்று ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டார். அதே போல இங்கே அணுவினை 100 பிளவாக பிளந்தால் அந்த பிளவுக்கு பெயரை இடுகிறான் கோன் என்று ஒரு பெயர். இதை அறிஞர்கள் கவனிக்க வேண்டும். அனோரணியான் மகதோ மகியான் மாமேறு கும்பிலும் உளன் அணுவினை சடுகூரிட்ட கோணிலும் உளன் இந்த தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்றார். கவனிக்க வேண்டும், நீ சொன்ன சொல்லிலும் உளன் ஏனென்றால் அடுத்த கேள்வியாக உரையாடலிலே தந்தையாகிய இரணியன் பேசுகிறான். உம்பற்கும் உனக்கும் ஒத்து உலகும் எங்கும் பறந்துளானே கம்பத்தின் வழியே காண காட்டினி காட்டிடாயல் கும்பத்தின் கரியை கோல்மா கொன்று என நின்னை கொன்று உள் செம்பொத்த குருதி தேக்கி உடலையும் திம்ப நின்றார். இங்கே அழகாக கம்பன் இந்த உரையாடலை அமைக்கிறார். மிருக உணர்வு உள்ள மனித உணவை இழந்துவிட்ட தந்தையாகிய இரணியன் எனக்கு பிடிக்காத எதிரியாகிய என் குலப்பகைவனாகிய அந்த இறைவனை இந்த கம்பத்தின் வழியே நீ காட்டிட இல்லை என்றால் ஒரு வலிய சிங்கம் யானை குட்டியை கொல்வதுபோல் கொல்வேன் என்கிறான். வலிய சிங்கம் எம்பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லவா? என் அவதாரம் எடுப்பது, எப்படி எடுப்பது, எப்படி இவனை கொள்வது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இவன் சொல்லுகிறான், உன்னை சிங்கத்தை போல கொள்வேன் என்றான். இறைவன் நினைத்தானாம், நாமே இரண்டினை ஏன் சிங்கமாக சென்று கொள்ளக்கூடாது, சொல்லிலும் உடன் என்றான், சிங்கமாக வருகிறேன் என்றான், சிங்கம் போல வருகிறேன் என்றான், சிங்கம் போல உன்னை கொள்கிறேன் என்றான். எனவே எம்பெருமானே அவன் சொன்ன சொல்லையே எடுத்துக்கொண்டு சிங்கமாக வருகிறானாம். ஆனால் நேரடியாக சிங்கமாக வர முடியாது எனதாய் அரிசிங்கம், அரி என்றால் சிங்கம், ஆனால் இங்கே நரசிங்கமாக வந்தான். அரிசிங்கமாக வரவில்லை, அவன் அரிய சிங்கமாக வந்திருக்கிறான், நரசிங்கமாக வந்திருக்கிறான், நரகரியாக வந்திருக்கிறான். நாம் மிருகம், நம் ஆனுஷம், அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழிக்க வருகிறார். எனவே சொன்ன சொல்லிலும் உடன் என்பதை எம்பெருமான் நிரூபிக்கிறான். அது மட்டுமல்ல, பிரகலாதன் கூறுகிறான், என்னை நீ ஒரு யானை குட்டியை சிங்கம் கொள்வது போல கொல்லப் போகிறாயா? ஒருவேளை எம்பெருமான் நான் சொன்னபடி இங்கே வரவில்லை என்றால், இந்த கம்பத்திலே வரவில்லை என்றால் நீ கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது, நானே இறந்துபடுவேன், என்னுயிர் யானே மாய்வேன், பின்னும் வாழ்வு உகப்பல் என்னில் அன்னவர்க்கு அடியே நல்லேன். எனவே எம்பெருமான் இப்பொழுது நீ சொன்னபடி இந்த கம்பத்தின் வழியே வரவில்லை என்றால் நான் அடியான் நல்லன், என்னை பகவான் உகக்கவில்லை என்று பொருள், எனவே நானே இறந்து போவேன் என்கிறார். உடனே அங்கே அந்த தூணானது பிளக்கிறது. ஏன் பிளந்தது தெரியுமா? தானாக பிளக்கவில்லை. இரணியன் இந்த தூணிலே உன் இறைவன் இருக்கிறானா என்று அறிந்தானாம், கையால் ஓங்கி அறிந்தானாம். உடனே அங்கே நரசிங்கம் தோன்றுகிறது. நசைத்திரந்திலங்க பொங்கி நன்று நன்று என்னனக்கு விசை தீரத்து உருமி வீழ்ந்ததென்ன ஓர் தூணில் வென்றி இசை தீரத்து உயர்ந்த கையால் எற்றினான் எற்றலோடும் திசை திறந்து அண்டம் சீர சிரித்தது செங்கட்டியோ ஹரே குவாசோ குவாசோ சகல ஜெகதாத்மா வரிதி எங்கு உலன் கண்ணன் எங்கு உலன் கண்ணன் எங்கு உலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் பூன்புடைப்ப ஆங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே எங்கு உலன் கண்ணன் எங்கு உலன் எங்கு முலன் நீ சொன்ன சொல்லிலும் ஊழன் எங்கு ஊழல் எங்கு ஊழல் எங்கு ஊழல் nowhere is God, now here is God என்று சொல்வார். nowhere is God என்ற வாக்கியத்திலே அதே வாக்கியம் nowhere is God என்பதே now here is God என்று சொல்கிறது என்று சொல்வார். ஆகையினாலே இங்கே பிரகலாதன் எதிரே நின்று கொண்டிருக்கிறான். ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சட்டாபடல கந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னோ தைத்யவர கால நரசிம்ம நரசிம்ம. அந்த எம்பெருமான் நரசிங்கமூர்த்தி மாசிலொளி கூடி வரு கோடி மதி போல மங்கையுடன் மாலழகன் ஒளிரும் அவன் பிடரி பாவம் அதில் மூழ்கும் என காத்தருளும் பரிவே பரிவில் பகை மடிய வரு மரளி நரசிங்கா. அப்படி நரசிங்கன் அந்த தூணிலே அறிந்தவுடனே வெளியே வருகிறானாம். அந்த நரசிங்கமூர்த்தியை போருக்கு அழைக்கிறான் இரணியன். அவன் சாதாரணமான ஒரு மனிதனாக நினைத்து விட்டார். பிளந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது சிதைகளட்டும் பகிரண்ட முதலும் அளந்தது அப்புறத்து செய்கையார் அறிந்து அறையகிப்பா கிழந்தது ககனமுட்டி கிழிந்தது கீழும் மேலோ. அப்படி அழகான திருமுகம், 1000 கோடி வெள்ளத்து அயிலேற்று அவுனற்கு அங்கு அங்கு ஏயின ஒருவற்கு ஓர் திருமுகமோ ஏயின ஒருவர்க்கு ஓர் ஓர் திருமுகம் இரட்டிப் பொன்தோல் கீழி எனக் கனலும் செங்கண் சிறந்தொரும் மூன்றும் தெய்வ வாயினில் கடல்கள் ஏழும் மலைகளும் மற்றும் ஒற்றும். ஒரு சிங்கப்பிரான் வருகிறான் என்றால் ஒரு சாதாரண சிங்கமாக இல்லையா, சிங்கப்பிரான், நரசிங்கம், தலை முகம் சிங்க முகமாக இருக்கிறது, உடல் மனித உடலாக இருக்கிறது, உலகம் முழுவதும் விஸ்வரூபம் காட்டக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அந்த உருவத்தை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள். தன் வயிற்றகத்து வைத்து தந்தது அச்சீயம் தாயில் அன்வைத்து ஓரும் தீய அவுணரல்லாரை அந்நாள். எந்த எம்பெருமான் தன் வயிற்றிலே உலகத்தை எல்லாம் காத்தானோ அந்த எம்பெருமான் இப்பொழுது பயங்கரமான சிங்க உருவத்திலே வந்திருக்கிறான். அந்தியம் போதில் அரியுருவாகி வந்திருக்கிறான். உள்ளில் சாகிலன், புறத்தில் சாகிலன், நள்ளில் சாகிலன், பகலில் சாகிலன் என்றெல்லாம் வரம் கேட்டிருப்பதனாலே அந்த வரத்துக்கெல்லாம் ஏற்ப மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் மனித மிருகமாக நரசிங்கமாக, பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல், அந்தியம் போதிலே உள்ளும் இல்லாமல் புறமும் இல்லாமல் இடைப்பகுதியிலே வாயிற்படியிலே ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நகத்தினாலே எம்பெருமான் இரண்டினை கொல்லப் போகிறான். அதற்கு முன்னாலே அங்கே இருக்கக்கூடிய காட்சியை கம்பன் அழகாக வர்ணிக்கிறான். இரணியன் நரசிங்கனுக்கு எதிரே நிற்கிறான். உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ஊழி தீய போல அங்கே எம்பெருமான் நிற்கிறானாம். அங்கே சூழ்ந்து வந்த படை வீரர்களை ஆழிமால் வரையோடு எற்றும் சில வரை அண்டகோளை சூடிலும் சுவரில் தேய்க்கும் சில வரை புலத்தில் குன்றம் ஏழினோர் எற்றிக் கொள்ளும் சில வரை எட்டு திக்கும் காடிரு பிரம்பில் தேய்க்கும் சில வரை தடக்கை காக்கி பாண்டிச்சேரி புதுச்சேரி தமிழ்நாட்டிலே உள்ளது. அந்த புதுச்சேரிக்கு பாண்டிச்சேரியிலே சிங்கிரி கோவில் என்ற ஒரு அற்புதமான இடம். அங்கே உள்ள எம்பெருமான் 16 கைகளோடு விளங்குகிறான். அதிலே இந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். ஒரு வீரனை தலையை பிடித்து அந்த கை சுழற்றும், மூக்கை பிடித்து திருகும், இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அப்படியாக இப்புறத்து அண்டத்து யாரும் மௌனல் இல்லாம எற்றி அப்புறத்து அண்டம் தோறும் தடவின. இந்த உலகத்திலே உள்ள அரக்கர்களையாம் கொன்றுவிட்டு வேறு உலகத்தில் எங்கேயாவது அரக்கர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தாலாம். அந்த சமயத்திலே கனகனும் அவனில் வந்த வானவர் கலைகனான அனகனும் ஒழிய பல்வேறு அவுணரானவரை எல்லாம் நினைவதும் உண்ணம் கொன்று நின்றது நெடுங்கஞ்சியம் வனை கடல் அவனும் மற்ற மடங்களின் வரவு நோக்கி. இரணியன் வாளை ஏந்தி கொண்டு நிற்கிறானா. இவ்வளவு அழிவையும் பார்த்த பின்னும் நிற்கிறான் என்றால் அவனும் வீரன் தானே. அப்ப பிரகலாதன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வன் தொழில் ஆழிவேந்தை வணங்குதி வணங்கவே உன் பொன் தொழில் பொறுக்கும். அப்பனை பார்த்து மகன் சொல்லுகிறான். தந்தையே, இப்போதாவது நீங்கள் வணங்குங்கள், இந்த சிங்கப்பிரான் உங்களை மன்னிப்பார். அப்பொழுது இரணியன் சொல்லுகிறான். கேளிது நீயும் காண கிளர்ந்த கோள் அறியின் கேளில் தோளொடு தாளும் நீக்கி நின்னையும் துணித்து பின்யன் வாளினை தொடுவதல்லால் வணங்குதல் மகளில் ஊழல் நாளினும் உளதோ என்ன அண்டங்கள் நடுக்கணக்கார். அழகாக சொல்லுகிறான் அவன். பொதுவாக கவனிக்க வேண்டிய இடம், கம்பன் பெரிய கவிஞன், அற்புதமான ஒரு செய்தி இங்கே சொல்லுகிறான். ஆழ்ந்த செய்தி கவனிக்க வேண்டும். பள்ளி அறையிலே ஊழல் காலத்திலே ஊழலும் கூடலும் நிகழக்கூடிய இடம் பள்ளி அறை. கணவனும் மனைவியும் காதலனும் காதலியும் பள்ளியறையிலே இருக்கும் பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் அந்த வேறுபாடு மறை என்கிறார்கள் உளநூல் அறிஞர்கள். கிழவோன் உயர்வும் மனைவியின் பணிவும் எண்ணும் காலை புரட்சியில் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது பள்ளி அறையிலே இருக்கும் பொழுது கணவனுடைய ஆண்மை, மனைவியினுடைய பெண்மை சிறிது மாறி அங்கே பெண்மைக்கு ஆண்மை அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இரணியன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வாளினை தொடுவதல்லால் வணங்குதல் மகளிர் ஊழல் நாளினும் உளதோ. நான் பள்ளியறையிலே கூட ஊடல் சமயத்திலே கூட நான் தான் ஓங்கி இருப்பேன், என் மனைவிக்கு நான் தோற்று போக மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிங்கப்பிரானிடத்திலே நான் வணங்குவேனா என்று சொல்லும் பொழுதுதான் தெரிகிறது அந்த மனித மனம், அந்த மென்மை, மனித தன்மை இல்லை என்று தெரிகிறது. எனவே நரசிங்கப்பிரான் இரணியன் மார்பை பிளக்கிறார். இதனோடு போர் புரிகிறார். இருவரும் பொருந்த பற்றி எவ்வுலகுக்கும் மேலாய் ஒருவரும் காணாவண்ணோ உயர்ந்த கோமை கூறி வெறுவரும் தோற்றத்து அஞ்சா வெஞ்சின அவுணல் நேரு அறுவரை ஒத்தான் அண்ணல் அல்லவையெல்லாம் ஒத்தாக அவுணன் மேரு அறுவரை ஒத்தான் அண்ணல் அல்லவையெல்லாம் ஒத்தான். இரண்டு பேரும் போர் புரிகிறார்கள் தொந்த யுத்தமாக. பொருந்த பற்றி மேல் உலகுக்கும் கீழ் உலகுக்கும் கடலை போல கர்ஜனை புரிகிறார்களாம். ஆள் போலி முழக்கில் இப்படியெல்லாம் சண்டை நடக்கிறது. அந்த சமயத்திலே இரணியனை எம்பெருமான் என்ன செய்கிறார்? போன்றன இணைய தன்மை பொருவியது இணையது என்று தான் தனி ஒருவன் தன்னை உரை செய்யும் கரத்தினானோ வான் கரும் வள்ளல் வெள்ளை வள்ளுகில் வயிர மார்பில் உன்றலும் உதிர வெள்ளம் பரந்துலகு உலகம் எங்கும். சிங்கப்பிரான் இரணியனை தன்னுடைய வல்லுகிர் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே என்றால் கோதை பிராட்டி. ஆயவன் தன்னை மாயல் அந்தியில் அவன் பொன் கோயில் வயலில் மணிக்கவால் மேல் வயிரவாள் உகிரில் வாயில் மீ கெழு குருதி பொங்க வெயில் விரி வயிரமால் தீயழப்பிழந்து நீக்கி தேவர்கள் இடுக்கல் தீர்த்தான். இரணியனை மார்பை பிளந்து கொல்லுகிறான் எம்பெருமான். அழகாக ஒருவர் சொன்னார், எம்பெருமான் ஏன் மார்பை பிளந்தான் என்றால் எல்லார் உள்ளத்திலும் நான் இருப்பேனே, எல்லார் மனத்திலும் நான் இருப்பேனே, இவன் மனத்திலே இவன் இதயத்திலே நான் இல்லையா என்று பார்க்கத்தான் அவன் அந்த மார்பை பிளந்தான் என்று கூட சொன்னார். இப்படி தேவர்களெல்லாம் நரசிங்கத்தை கண்டு, சிங்கப்பிரானின் சீற்றத்தை கண்டு பயந்து ஒதுங்குகிறார்கள். அப்பொழுது பிரம்மதேவன் நரசிம்மமூர்த்தியை கொண்டாடுகிறார். தன்னை படைத்ததுவும் தானே எனும் தன்மை பின்னை படைத்ததுவே காட்டும் பெரும் பெருமை உன்னை படைத்தாய் நீ என்றால் உயிர் படைப்பான் என்னை படைத்தாய் நீ எனும் இதுவும் ஏத்து ஆமோ. உலகத்தெல்லாம் படைத்த நீ என்னையும் படைத்தாயப்பா, அதனாலே என்னை படைத்து நின்னுளே என்னை நிருமித்தாய் நின்னருளால் என்னுடைய பொருளும் யாவரையும் யானீந்தேன் பின்னிலேல் முன்னிலேல் எந்தை பெருமானே பொன்னுளே தோன்றியதுவோர் பொற்கடனே பொருள்கின்றேன். பொன்னால் ஆகிய பொற்களம் போல நீதான் என்னுடைய தலைவனாக வழிகாட்டியாக நெறிகாட்டியாக இருக்கிறாய். அப்பொழுது எம்பெருமான் சிங்கப்பிரானுடைய சீற்றத்தை தணிப்பதற்காக பிராட்டி வருகிறாள். பூவில் திருவை அழகின் புனை களத்தை யாவர்க்கும் செல்வத்தை வீடனும் இன்பத்தை ஆவித்துணையை அமிதும் திறந்தாரை தேவர்க்கும் தம்மோயை ஏவினார் பாச்சல்ல அகோபிலேகாருணசைல மத்தியே கிருபாவசால் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகோ லக்ஷ்மீ நிசிம்மம் சரணம் பிரபத்யே. பிராட்டி எம்பெருமானின் சீற்றத்தை போக்குவதற்காக பூவில் திருவை அழகில் புனைகலத்தை யாவர்க்கும் செல்வத்தை வீடெனும் இன்பத்தை ஆவித்துணையை அவினும் பிறந்தாலை கல்யாணானாம் அவிகல நிதிகி காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகமவசதாம் மௌரி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயினா சன்னி சத்காம் சாமி சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனோ. தேவர்க்கும் தம்மோயை ஏவினார். அப்படி செம்மாமரை பொருட்டில் செம்மாந்து வீற்றிருக்கும் நந்தா விளக்கை நடுந்தாளிலங்கொழுந்தை முந்தா உலகும் உயிரும் முறைமுறையே தந்தாளை நோக்கினான். தன்னொப்பு ஒன்று இல்லாதான் இப்படி லட்சுமி நரசிங்கனாக காட்சியளிக்கிறானாம். அந்த லட்சுமி நரசிம்மன் பிரகலாதனை பார்த்து, அப்பா குழந்தாய், உன் பெருமையை நான் மெச்சுகிறேன். நான் ஏன் தெரியுமா? உந்தையை உன் முன் கொண்டு உடலை பிளந்தளைய சிந்தை தளராய் அறம் பிழையா செய்கையாய் அந்தமிலா அன்பு என்மேல் வைத்தாய் அழியத்தாய் எந்த இனி இதற்கு கைமாறியாதென்றான். உன்னுடைய அப்பனை உன்னுடைய தந்தையை நேரிலே நானே கொல்லும் போது கூட என்மேலே கருணை, அதாவது என்மேலே ஆசை காட்டி என்மேலே அன்போடு பக்தியோடு இருக்கிறாயே, இப்படிப்பட்ட ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும்? உன்னை போன்ற ஒருவன் எப்படி கிடைப்பான் என்று கேட்கிறான். எனவேதான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன், கொல்லே மில்வன் குலத்தோரை குற்றங்கள் எல்லை இல்லாதன செய்தாரே என்றார். ஓ, இனிமேல் உன் குலத்திலே பிறக்கும் யாரையும் குற்றம் செய்தாலும் கொல்ல மாட்டோம். எனவேதான் அடுத்து பலி சக்கரவர்த்தியிடத்திலே கொல்லாமல் சூழ்ச்சியாக அவை அடக்குகிறார். பிரகலாதன் காலிலே விழுந்து வரம் பெறுகிறார். முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவில்லை, பின்பு பெறும் பேரும் உண்டோ பெருகுவேனில் என்பு பெறாத இழி பிறவி எய்தும் நின் அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்றார். பிரகலாதன், எத்தனை பிறவி எடுத்தாலும் எம்பெருமானே உனக்கு நான் அடிமை செய்ய வேண்டும் என்று சொல்ல, எம்பெருமான் உள்நாள் உளவாய் நீ என் போல் உலை என்றான். பிரகலாதனே சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும், என் போல் உலை என்றான். எனவே எவன் ஒருவன் எம்பெருமானை தொடர்ந்து நினைக்கிறானோ அனன்யா சிந்தையம் தோமா ஏ ஜனா பிரதிபாததே தேசா நித்யாவித்தானாம் யோகக்ஷேமும் மதாமியகம். அது மட்டும் சொல்ல, என்னை தொழுது எத்தி எய்து பயன் எய்தி உன்னை தொழுது ஏற்றி உய்க உலகெல்லாம், என்னை தொழுது என்ன பயனை பெறுகிறார்களோ அதே பயனை உன்னை தொழுதால் பெறுவார்கள் என்று சொல்லி வானவர்க்கும் நீயே இறை தொல் மறைவல்லோர் மல்லர் உருவொளியாய் நாளும் வளர்கனி. எனவே பிரகலாதனை வாழ்த்தி பிரகலாதனுக்கு முடிசூட்டுகிறார். தேவர்களை கொண்டு பிரகலாதனுக்கு முடிசூட்டப்படுகிறது. என்று வரமருளி எவ்வுலகும் கைகூப்ப முன்றில் முழகும் முழங்க முடிசூட்ட நின்ற அமரர் அணிவீரும் நேர்ந்து இவனுக்கு ஒன்று பெருமையை உரிமையை புரிக என்றார். இப்படியாக பிரகலாதன் 3 உலகங்களுக்கும் தலைவனாகிறானாம். இந்த கதையை ராவணனுக்கு விபீஷணன் சொல்லுகிறான். ஈடாகும் முன் நிகழ்ந்தது எம்பெருமான் என் மாற்றம் யாதானுமாக நிலையாது கதியேல் தீதாய் விளைதல் நிலை தின்னமென செப்பினான் மேதாவிகட்கு எல்லாம் மேலான மென்மையர். இப்படி விபீஷணன் ராவணனுக்கு ஏற்கனவே ஏனியன் என்ற ஒருவன் முரணியனாக இருந்து கர்வத்தினாலே தன்முனைப்பினாலே அழிந்து போனான் என்று கதையை சொல்லி, நீங்கள் இந்த கதையில் இருந்தாவது உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்ற காரணத்தினாலே ராவணன் இதிலிருந்து உபதேசம் பெறாமல் இருக்கும் நன்மையை தெரிந்து கொள்ளாமல் விபீஷணனை சினத்தோடு பேச ஆரம்பிக்கிறான். எனவே தனக்கும் கேடு சூழ்ந்து தன்னுடைய நாட்டுக்கும் கேட்டை அளிக்க நினைக்கிறான் போலும் ராவணன். எனவே இப்படிப்பட்ட அருமையான இரணியன் வதைப்படலத்தை ராவணன் மந்திராலோசனையிலே விபீஷணன் சொல்வதாக கம்பத்திலிருந்து தோன்றிய எம்பெருமானாகிய சிங்கப்பெருமானை தன் வழிபடு தெய்வமாக கொண்ட கம்பன் தன் பெயரையை கம்பன் என்று வைத்துக் கொண்டான் என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த சிங்கப்பிரானை நாமும் தொழுது மாலோலன் அவனுடைய விளையாட்டுக்கு நாமும் உறுதுணையாக இருந்து அவனுடைய அருளை பெறுவோமாக என்று சொல்லி ராமனை எண்ணிமகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள்நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையென்னாவும் புகழ்ந்திடுமோ தேனாமற் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றரும் செல்லையும் சூழ்ந்திடவே வானவர் கையை தொடவள் தினமாற்கழவாய் தொழிசூர் வகுடாரண்யமீமங்களாசாதனபரிமலாச்சாரிய சத்கிருதாயாஸ்மங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத்விகணசே பூயாதித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.